பத்து தமிழமுதம். இதுவரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் தனது சொந்த ராசியான மீன ராசியில் 13/4/2022 முதல் 30/4/2023 வரை இருந்து கொண்டு தன்னோட பலன்களை கொடுக்க போறாருங்க. பொதுவாக குரு பகவான் தான் அமர்ந்த இடத்தை விட அவரின் பார்வைப்படும் இடம் பலன் மிகுந்ததாக இருக்குங்க. ஏப்ரல் மாதம் நடந்த குரு பெயர்ச்சியால் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. சனியை ராசிநாதனாக கொண்ட நீங்க ஒரு பக்கம் மென்மையும் மறுபக்கம் கடுமையும் கொண்டவர்களாக இருப்பீங்க. இதுதான் பாதை, இதுதான் செயல் என தீர்மானிக்க முடியாத வகையில் உங்களோட வாழ்க்கை செல்லுங்க. ஏழரை சனியில் ஜென்ம சனியாக சஞ்சரித்து வந்தாலும் சனியே உங்க ராசிநாதன் என்பதால் மற்றவர்களுக்கு வழங்குவது போல் கடுமையான பலனை உங்களுக்கு கொடுக்க மாட்டாருங்க. இரண்டாம் சுற்றான பொங்கு சனியை சந்திப்பவர்களுக்கு இந்த காலத்தில் செல்வம் செல்வாக்கு சேரும். இந்த நிலையில் உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து முன்னேற்றத்திற்கு வழிகாட்டிய குரு ராசிக்கு மூணாம் வீடான மீனத்தில் சஞ்சரிக்க போறாருங்க. குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அவரது ஒன்பதாம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தில் பதிவதால் இந்த காலத்தில் வருவாய்க்கு தடை இருக்காதுங்க. நீங்க நினைத்ததை வங்கியில் கடன் பெற்றாவது நிறைவேற்றிக் கொள்வீங்க. வருமானத்தை அதிகரித்து வசதிகளை உருவாக்கி கொள்ளும் வழிகளில் முன்னேறுவீங்க. அதற்கான உழைப்பும் விடாமுயற்சியும் அதிகரிக்குங்க. பாக்கிஸ்தானத்தை குரு பார்ப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்குவது, இருக்கும் இடத்தை விரிவு செய்வது, குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை அதிகரிப்பது என்று செயல்படுவீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களோட மதிப்பு கூடுங்க. குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ம சனி அவர் பங்கிற்கு வழங்க வேண்டிய சங்கடங்களை வழங்குவாருங்க. நாலாம் வீட்டில் சஞ்சரிக்கும் ராகு உடல்நிலையில் அசதி சோர்வு உண்டாக்குவாரு. ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் கணவன் மனைவிக்குள் அனுசரிச்சு போவீங்க. பிள்ளைகளின் எதிர்காலத்திற்குரிய வாழ்க்கை ஆதாரத்தை இந்த காலத்தில் உருவாக்குவீங்க. திருமணத்திற்காக வரம் தேடி வந்தவர்களுக்கு யோகம் உண்டாகுங்க. நண்பர்களால் ஆலோசனை கிடைக்கும். பதினொன்றாம் இடத்தின் மீது குருவின் பார்வை பதிவதால் எதிர்ப்பாளினரிடம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இல்லாட்டி குடும்பத்திற்குள் நிம்மதியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். மூணில் சஞ்சரிக்கும் குரு ஞாபகமின்மையை ஏற்படுத்துவாருங்க. நாலில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுடைய சிந்தனையை வேறு வழிகளில் கொண்டு போவாரு. டீனேஜ் பிரிவினர் இந்த காலத்தில் கவனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே தேர்வின் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பொதுவாக வேலைவாய்ப்பு, வருவாய், மரியாதை, எதிர்காலம் என்பதையெல்லாம் சிந்தித்து இந்த காலத்தில் நீங்கள் செயல்படணுங்க. மகர ராசி பெண்களுக்கு சுகஸ்தான ராகு மனநிலையில் குழப்பத்தை உண்டாக்குவாருங்க. ஜென்ம சனியால் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், அலைச்சல் உண்டாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கூடி வருங்க. கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தால் அது விலகும். பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்ப பெண்கள் ஆண்களின் பழக்கத்தில் ஓரடி தள்ளியே இருக்கணுங்க. குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பேச வேண்டாம். நாலாம் இடத்து ராகு ஆசைகளை தூண்டுவாருங்க. மூணில் சஞ்சரிக்கும் குரு உங்களோட அறிவாற்றலை மழுங்கடிப்பாரு. பதினொன்றாம் இடத்தின் மீதான குருவின் பார்வையால் நீங்க தடுமாறலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க. உடல்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ம சனியால் ஏதாவது பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. பெண்களுக்கு மார்பு, கர்ப்பப்பை, மறைமுக இடங்களில் பிரச்சனைகள் உண்டாகி சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அதிகப்படியான அலைச்சலால் கூட உடல்நிலை பாதிக்கலாம். சிலர் தவறான பழக்க வழக்கங்களால் நோய்களுக்கு ஆளாகலாம். நாளில் சஞ்சரிக்கும் ராகு சுகங்களில் சிக்கலை உண்டாக்குவார். இந்த காலத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஒரு சிலர் விபத்துக்களை சந்திக்கலாம், கவனம். தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கும் குருவால் தடைகள் அகலுங்க. முதலீடுகள் செய்தும் அதற்கேற்ற வருமானம் இல்லையே என்பவர்களுக்கு இனி வருமானம் கூடும். ஒரு சிலர் தொழிலை விரும்பி செய்வீங்க. உங்களோட ராசிநாதன் சனி என்பதால் இயந்திர வகையிலான தொழில்களில் ஈடுபாடு ஏற்படும். பொறியாளர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், மெக்கானிக், கடல் தொழில் சார்ந்த பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. எல்லாத்தையும் கவனிக்க நேரம் போதலையே அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு உங்களுக்கு தொழிலில் ஈடுபாடு இருக்குங்க. இருந்தாலும் மூணில் சஞ்சரிக்கும் குருவால் சில நேரங்களில் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட வச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார். எதையும் சிந்தித்து நல்லா யோசித்து செயல்படுங்க. அரசு ஊழியர்கள் கவனக்குறைவால் சிக்கல்களுக்கு ஆளாகலாம். இடம் மாறுதல், வேலையின் காரணமாக அலைச்சல் என்று
சந்திக்க வேண்டியிருக்கும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹயக்கிரிவரை மனதில் நினைத்து செயல்படுங்க, உங்களுக்கு முன்னேற்றமும் செல்வாக்கும் உண்டாகுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.